சார் வணக்கம் சார். சார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் பற்றி சொல்லும்போது அவங்கள வானளவாக புகழறவங்களும் உண்டு, சர்வாதிகாரி அப்படின்னு விமர்சிக்கிறவங்களும் உண்டு, ரெண்டு தரப்பினர் இருக்காங்க. எல்லாவற்றையும் கடந்து இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை அவங்கள பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி அப்படின்னா எந்த பகுதின்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க வெண்ணிராட படத்தில் தமிழில் படத்தில் நடிச்சிருந்தான், அதுதான் அவங்கள உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின படம். அதுக்கு முன்னாடி கன்னட படங்கள் சில படங்களில் வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் நடிச்சிருக்காங்க. சின்ன தொகம்பேங்கிற ஒரு படத்தில் வந்து நம்ம முதல் ஒரு டான்ஸ் சீனில் வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஆனந்தன் ஒரு நடிகர் இருந்தார், கதாநாயகனாக நடிச்சிருக்கார், விஜயபுரி வீரன் ஆனந்தன் பேர். அவர் ஹீரோவாக நடித்த படத்தில் இந்த அம்மா ஒரு டான்ஸராக வந்துட்டு போனாங்க. இதுதான் அவர் இந்த அம்மாவுடைய ஆரம்ப அறிமுகம். ஆனால் அந்த படங்கள்லாம் வர்றதுக்கு சின்னதுக்குமே கன்னட படம் தமிழ்நாட்டில் வரல. லாரிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெண்ணிராடையில் இந்த அம்மா வந்துருச்சு. வெண்ணிராட படத்துக்கு அந்த அம்மாளுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்து வந்து நடிகர் தலைவர் சிவாஜி தான் வாங்கி கொடுத்தார். அந்த அம்மாவுடைய நடன அரங்கேற்றம் நடந்தது வந்து சிவாஜி தலைமையில் தான் நடந்தது. இவ்வளோ அழகாக இருக்காளே உன் பொண்ணு, அவளே ஏன் சினிமாவில் நடிக்க விடக்கூடாது அப்படிங்கும்போது அதை தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் போது அவங்க சித்தி வித்யாபதி, ஜெயலலிதாவுடைய சித்தி வித்யாபதி ஏற்கனவே நடிக்க இருந்தவங்க. அலிபாபா படத்துலலாம் அவங்க தான் வில்லியாக வந்தவங்க. அவங்க மூலமாக இந்த அவங்க அம்மாவுக்கு சான்ஸ் கிடைச்சி சந்தியாவுக்கு. சந்தியா நடிக்க இருந்துட்டு இந்த சொன்ன உடனே ஸ்ரீதர் பாக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லி தான் அந்த அம்மாளுக்கு வெந்நீர் ஆடையில் சான்ஸ் கிடைச்சிது. வெந்நீர் ஆடையில் அந்த அம்மாளுடைய ரோல் பிரமாதமாக நடந்து அது பெரிய அளவில் அது வந்துருச்சு. அது என்னன்னா, நீ என்பது என்ன, நான் என்பது என்ன, உன் நினைவு என்பது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ், பாதி மனநிலை இழந்த ஒரு பெண் ஆடுற நடனம். அன்றைக்கி நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டான்ஸில் நாங்கள்லாம் ஆடிட்டோம், அப்படியே உளுந்துட்டோம். வெந்நீர் ஜெயலலிதா அந்த மாதிரி ரெண்டு பேர் அன்னைக்கு இருந்த இளைஞர்களில் ரெண்டு பேர் கவர்ந்தது. கற்பகம் படத்தில் கேஆர் விஜயா, அன்னைக்கு இருந்த கல்லூரி மாணவர்களாக இருந்த நாங்கள்லாம் காலி ஆகிட்டோம். அதுக்கு அடுத்த அப்படியே வெந்நீர் ஆடையில் வந்த ஜெயலலிதா காலி ஆனாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரமாதமாக நடிப்பு கிடிப்புலாம் இல்லை, அந்த கவர்ச்சி புதுவிதமான ஒரு தோற்றங்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்க அடி தள்ளி போயிட்டாங்க. அது தான் அந்த மாதிரி திருப்பு முறை. அதை பார்த்த உடனே சிவாஜியினுடைய இதில் இருந்து உடனே எம்ஜிஆர் தன்னுடைய படத்துக்கு 1001 படத்தில் போட்டாங்க. அந்த படம் ஓடினத்துக்கு முக்கிய காரணம் ஜெயலலிதா. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு மரம் அப்படியே உழுவும் பூடு இது பண்ணிட்டு உழுவும், ஜெயலலிதா அடியில் நின்றுட்டுப்பாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக எம்ஜிஆர் போய் அப்படியே அவங்களுக்கு தள்ளி அவங்க மேலே படுத்துருவார், அவங்க மேலே மரம் உழுது. அந்த சீன் கவர்ச்சிக்கு கவர்ச்சி இதுக்கு எல்லா சகலமாக அதில் வந்துருச்சு. அந்த ஒரு சீன் அண்டிக்கிட்டு போயிடுச்சு. அதில் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி பெருசாக வந்து பெரிய திருப்பு முனைன்னு எடுத்திங்கன்னா, தமிழ் படத்தில் வெண்ணிராடையில் வந்தது தான் அவங்க அம்மாளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்பு முனை. அதனுடைய இதில் தான் அவங்களுடைய எதிர்காலம் பூராமே அமைஞ்சது. சரி, ஜெயலலிதா அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான லேடியாகவே இருந்துட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஒரு இரும்பு பெண்மணி அது மாதிரியே இருந்துட்டு போயிட்டாங்க. எதனால் நினைக்கிறீங்க? அறியாமையில் வந்ததுங்க அது. அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க அம்மா அவங்க அண்ணன் மூணு பேர் சேர்ந்த குடும்பம் அது, வேறு யாருமே அவங்களுக்கு தெரியாது. அப்பாங்கிறதுலாம் ஒரு கதை. அவங்க அப்பாவுக்கு வந்து 4-5 மனைவிகளில் ஒரு மனைவி வந்து ஜெயலலிதாவுடைய அம்மா, அதனால் அப்பாங்கிற இதை அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. கோயம்புத்தூரில் படிக்கிற காலத்தில் ரொம்ப அவஸ்தப்பட்டு தான் படித்தாங்க. ஸ்டேன்ஸ் பள்ளிக்கூடத்தில் தான் அவங்க படித்தாங்க. ரொம்ப அவஸ்தப்பட்டு தான் படித்தாங்க. இந்த துன்பங்கள்லேயே வளர்ந்துக்கிட்டு வந்தவங்களுக்கு வந்த வந்து ஒரு இதில் வந்து அந்த ஒரு அரகன்ஸ், அந்த ஒரு ஆணவ மிகுந்த ஒரு பேச்செல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அப்படியே வளர்ந்துருந்தானே விட, இந்த ஆணவ அறியாமையில் வந்த ஆணவம், இக்னரன்ஸ் அறியாமையில் வந்தது தான் அந்த ஆணவத்துக்கு காரணம். அதை வந்து இவங்க வந்து வேறு மாதிரி அப்போ பண்ணாங்க. புரட்சி தலைவிகள் என்ன புரட்சி பண்ணாங்க, என்ன புரட்சி பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய அறியாமை பல இடங்களில் எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கிட்ட இருந்தவங்க. என்னை பொறுத்தவரையில் என்னன்னாக்கா, சகல விதமான வசதிகள் கிடைத்தும் வாழ முடியாமல் போன ஒரு அபலை பெண்ணாக தான் நான் அந்த மாலை பார்க்குறேன். எல்லா இதுவும் கிடைச்சது அவங்களுக்கு. அப்பா யார் சரியாக தெரியாது, கூட பிறந்த அண்ணன், அந்த அண்ணனுக்கு வந்த அண்ணி, சித்தி, எல்லாருமே அவங்க சொந்த உறவுகள் அத்தனை பேருமே அவங்களுக்கு நான் நேர்மையாக இருக்கலை. அவஸ்தப்பட்டுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
அந்தம்மாளுக்கு அன்னைக்கு இருந்த ஒரே ஆதரவு வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆர்னுடைய பின்னணி இல்லாமல் இருந்ததாக்க அந்தம்மா அன்னைக்கே காணாமல் போயிருக்கும். சொத்து சுகமெல்லாம் இழந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த அம்மாவை சுற்றி இருந்தவங்களாம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையை வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அதுக்கு பிறகு கணவன் இருக்காரா இல்லையா, குழந்தை இருக்கா இல்லையா, குழந்தை ஒன்று இருக்குதுங்கிறாங்க இல்லைங்கிறாங்க எதையுமே சொல்ல முடியல. ஒரு வெளிப்படையான வாழ்க்கையை வாழ முடியலை. கடைசியில் மரணம். அவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்கி என்ன இருந்தது? அந்த மரணத்தில் மரணங்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது என்னத்தை வாரிட்டு போனேங்கிற மாதிரியான ஒரு பரிதாபம் தான் அந்த அம்மா மேலே இருக்குது. என்ன பொறுத்தவரை ஒரு அனுதாபத்துக்குரிய ஒரு அவலை பெண்ணாக தான் நான் அந்த அம்மாவை பார்த்தேன். செல்வி, ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கிற அதிமுக மூத்த தலைவர்கள்லாம் அன்றைக்கு எப்படி இருந்தாங்கன்னு, வாயில் இவங்கெல்லாம் பேசுவாங்களான்னு நினச்சவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியும். திருமதி சசிகலா அவர்களுக்கு ஏற்பட்ட நிலையும் தெரியும், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாம எப்படி போனாங்க, அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதையெல்லாம் முன்பே கணித்து தான் இவங்க மேலெல்லாம் இப்படி ஒரு நடந்துக்கிட்டாரோ? இல்லை இல்லை இல்லை, அவங்களுக்கு பெருசாக அரசியலில் ஒன்று பெருசாக தெரியாது. வந்து சேர்ந்துக்கிட்டவங்களே அந்தமாக சேர்த்துக்கிச்சு, தாங்கிட்ட லாயலாக இருக்கவங்களே அந்தமாக வச்சுக்கிச்சு, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒரு சாணக்கியத்தனம் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து இன்றைக்கி எப்படி பாஜக வந்து பழனிசாமி இயக்கிட்டு இருக்குதோ, அந்த நேரத்தில் வந்து ஜெயலலிதா இருந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ராஜீவ்காந்தியினுடைய பார்வையில் தான் அந்தமாக நேரடி பார்வையில் தான் அவங்க இருந்தாங்க. அங்கேருந்து வந்த பல இது உத்தரவுகள் தான், பல ஆலோசனைகள் பேரில் தான் அந்த மாதிரி நடந்துக்கிச்சு. அப்படி தான் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையில் சசிகலா அவங்கள எப்படி பார்க்குறீங்க சார்? சசிகலா ஒரு முக்கியமான தோழி. ஏன்னா நான் தான் சொன்னேனே, உடன் பிறந்தே கொல்லும் வியாதிங்கிற மாதிரி உறவுக்காரர்கள் பூராமே துரோகம் பண்ணாங்க. தன்னை கணவன் சொல்லிகிட்டு இருந்த ஒரு ஆள் பெருசாக ஏமாத்தினார், அது ஒரு பெரிய கதை இருக்குது. யாருங்க சார்? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஒரு அந்த ஆள் செய்த துரோகங்கள் எவ்வளவோ இருக்குது, எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு தான் போச்சு, படாதாவத்தப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பாதுகாப்பே இல்லாமல் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மாளுடைய வீடு எல்லாம் ஏலம் போய் வீட்டை விட்டு போலீஸ் கார்டன் விட்டு வெளியே துரத்திட்டாங்க. அந்த மாதிரி ஏலம் போய் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு யார் காரணம்னா அவங்களுடைய உறவுக்காரர்கள். அந்த நடு ராத்திரி இந்தம்மா நள்ளிரவில் அந்தம்மா வீட்டு விட்டு வெளியே துரத்துறாங்க எம்ஜிஆர். ஒரே அன்றைக்கு அதிகாலையில் அந்த கடனையெல்லாம் கட்டி அந்த வீட்டை திருப்பி மீட்டு கொடுத்து அந்த பொண்ணை அந்த வீட்டில் அடைக்கலாம் இது திருப்பி சேர வச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த மாளுக்கு பாதிப்புகள் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த மாளுக்கு இப்படி எதிர்பாராத நேரத்தில் கஷ்டமெல்லாம் வருதுங்கிறதுக்காக தான் நடராஜன் பிஆர்ஓவாக இருந்த ஒரு அரசாங்கத்தில் அவரை கூப்பிட்டு நீ போய் ஜெயலலிதாவை பாதுகாப்பாக இருன்னு அவர் வீட்டில் போட்டாங்க. இவர் ஆம்பளையாக இருந்துக்கிட்டு வீட்டு நிர்வாகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீடியோ கடை வச்சுருந்த சசிகலா அவருடைய மனைவி வீடியோவெல்லாம் கொண்டு கொடுத்து பழகிட்டு இருந்தபோது பல்வேறு விஷயங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து போனதில் ரெண்டு பேர் நெருக்கமான தோழியாகி உறவுகள்லாம் தன்னை துரோகம் பண்ணுற நேரத்தில் தனக்கு உண்மையான தோழியாக இருக்கிறவங்க சசிகலான்னு தெரிஞ்சதுதான் அவ்வளோ நெருக்கம் வந்தது. காரணம் அதுதான். செல்வி, ஜெயலலிதா அவர்கள் மேலே வந்த குற்றச்சாட்டுகள்லாம் சசிகலா அவர்களால் அவர்களுடைய குடும்பத்தால் தான் வந்தது. அவங்க அதுக்கு என்ன காரணம்னா, சசிகலா மேலே அப்படி ஒரு பழியை உண்டாக்குனதுக்கு மெயின் காரணம் ஜெயலலிதா ஒரு பிராமண பெண். அந்த பிராமண பெண் வந்து முதலமைச்சர் ஆன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள்லாம் நம்ம ஆட்சி வந்துடுச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. சசிகலா கேடய மாதிரி நின்று ஒரு பிராமணனை கூட உள்ளே விடாமல் தடுத்தது. அதில் முக்கியமாக அந்த மாதிரி தடுத்தது யாருன்னா சோவை. சோவை தடுத்த உடனே பிராமணர்கள் பூரா நம்ம ஆளுகிட்ட ஆட்சி வந்து என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லையேங்கிறது. அதுக்கு அடுத்த அப்படி வந்து நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா, காஞ்சி மடம் வந்து தமிழ்நாட்டு பிராமணர்களுடைய தலைமையாகும். அந்த காஞ்சி மடத்து ஜெயந்திரனை கொலை குற்றத்தில் உள்ள தள்ளினாங்க. அதில் பிராமண சமுதாயம் அப்படி ஆடி போயிடுச்சு, வேறு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஹிந்து பத்திரிகை அதனுடைய ஆசிரியர் அவரை உள்ள தள்ளினாங்க. ஹிந்து பத்திரிகை ஆசிரியராக இருந்த ஐயங்காரையும் உள்ள தள்ளிச்சு, காஞ்சி மடத்து தலைவனாக இருந்த ஐயரையும் உள்ள தள்ளிச்சு. ஐயர் ஐயங்கார் ரெண்டு பற்றியும் உள்ள தள்ளி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களை என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை செஞ்ச வகையில் தான், அதை தான் அதனால தான் சொன்னாங்க சமூக நீதி காத்த வீராங்கனின்னு டைட்டில் கொடுத்த அதுக்கு தான். அதில் வந்து பிராமணர்கள்லாம் அதுக்கெல்லாம் காரணம் சசிகலாங்கிறது தான் ஒரு அவங்க ஃபீல் பண்ணுது. சசிகலா வெளியே அமைச்சிட்டாக்கா நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீசனில் சசிகலா வெளியே அமைச்சாங்க. நம்ம உடனே யாழ் உள்ளே நுழைஞ்சது சோ. சோ எங்கே உள்ளே போனார் தெரியுமில்ல, மதுவிலக்கை சாராயம் குடிக்க வைத்தார் கருணாநிதினு பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு இருந்த அந்த சோ
முதல்ல போய் எம்டியாக உக்காந்தது சாரா வியாபாரம் பண்ண மைடாஸ் கம்பெனியில். இவங்க தான் கருணாநிதி தான் குடிக்க வச்சான்னு சொல்லி ஊர் பூரா பரப்பிக்கிட்டு இருந்தோன்னு அவர் அவர் மகனும் போய் உக்காந்தாங்க. ரெண்டே மாதத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க பூராத்தையும் நம்மகிட்ட இருந்து தோட்டிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் சசிகலாவை கூப்பிட்டு வெளியே போயிட்டாங்க. இதுதான் நடந்தது, வெளியே வராது, ஊடகங்கள்ல வராது. ஜெயலலிதா அந்த சசிகலா குடும்பத்தினருடைய வலையில சிக்கிக்கிட்டாங்க, அந்த வலயத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யார் இருந்தா, வேற யார் அதுல போட்டி போட்டாங்க, இவங்க வந்து வலையில பிடிச்சிட்டாங்கிறதுக்கு அவங்க தானே எல்லாத்தையுமே அவங்களுக்கு உருவாக்கல. அவ்வளவு அறிவாளியான ஒரு பெண், அறிவாளின்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஃபைல் பார்த்த விதம்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. என்ன ஃபைலை பார்த்தாங்க, என்ன உத்தரவுகளை போட்டாங்க, என்ன இந்த நலத்திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி ஆட்சியில் என்ன நடந்தது சொல்லுங்களேன். கலைஞர் பண்ணதெல்லாம் இடிக்கிறதுக்கும் உடைக்கிறதுக்கு போயிட்டு இருந்தாங்களே ஒழிய உருவாக்கி ஒரு கட்டடம் கட்டினாங்களா அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயலலிதா நினைவு சொன்னோன்னு ஒன்று ஒன்று இருக்குது, மதுரவாயிலேருந்து துறைமுகத்துக்கு போகிறதுக்காக போட்ட அந்த அந்த திட்டத்தை அப்படியே நிறுத்தி அந்த தூண்கள்லாம் நிற்கிது, அதுதான் நம்மளுடைய சாதனை, வேறு ஒன்றும் அவங்க செய்யல. செல்வி, ஜெயலலிதா ஜானகி இதில் எப்படி சார் அவங்களுக்கு செல்வாக்கு கிடச்சி அவங்க கட்சியை கைப்பற்ற நிலைமை வந்து? ஜானகி ஆட்சிக்கு வர விரும்பலை. ஜானகி சில பல காரணங்களுக்காக முதலமைச்சராக இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, அதனால் அந்தமாக ஆட்சியில் வந்து உக்காந்துச்சு. அந்த சில விஷயங்களை நிறைவேற்றிக்கிட்ட உடனே தானாக வந்து கட்சியை சரண்டர் பண்ணிட்டு போயிடுச்சு. அரசியலில் நின்று பார்த்துச்சு, ரெட்டப்புறா சின்னம் அவங்களுக்கு கொடுத்தாங்க, சேவல் சின்னத்தை இந்த மாளுக ஜெயலலிதா கொடுத்தாங்க. ரெட்டப்புறா சின்னத்தில் நின்று அத்தனை பேரும் டெபாசிட் போச்சு, பிஹெச் பாண்டியனை தவிர டெபாசிட் போச்சு, தோல்வி இல்லை டெபாசிட் போயிடுச்சு. அதில் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ராஜாராம், டெபாசிட் போச்சு. எம்ஜிஆர் அமைச்சரவையில் மிக முக்கியமான அமைச்சராக இருந்த ஒருத்தர் ஜானகி அணியில் சேர்ந்து டெபாசிட் போச்சு. பிஹெச் பாண்டிய ஒருத்தர் மாத்திரமே ஜெயித்தார், தப்பி பொழைச்சி வந்தார். அப்போ அந்த மாதிரி அந்த மலை பொறுத்தவரைக்கும் தான் எதுக்காக முதலமைச்சர் பதவியில் உட்காருன்னு நினச்சதோ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வெளியே போச்சு. அது என்னான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருந்தது. அந்த ஒரு இணைப்புக்காக ஒரு ஒரு எம்ஜிஆர் சிலை வந்து மவுண்ட் ரோட்டில் திறந்து வச்சது, அந்த சிலையை திருப்பதுக்கு ராஜீவ்காந்தியை கூப்பிட்டாங்க. அதுக்கு வந்த கூட்டத்தை பார்த்தபோதே தெரிஞ்சு போச்சு ஜெயலலிதா சிட்டிங் பிரெட்டியாக அடிச்சுக்கிட்டு வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்து அப்படி ராஜீவ்காந்தியினுடைய கொலையும் சேர்ந்து நடந்த பிறகு நோவாமல் ஜெயிச்சிட்டேன். இந்த வாஜ்பாயோட அரசாங்கத்தை கவிழ்த்த அந்த காலகட்டங்கள்லாம் என்ன? அதுதான் அவங்களுடைய அறிவித்து கூர்மைக்கு அதுதான் ஒரு பெரிய விளக்கமே. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது இது ஒரு கேஸுண்டு. என்னமோ இந்த மாதிரி சொல்லிச்சு அவர் வந்து நான் பார்க்குறேன்னாரு. உடனே ஒரு மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பதவிக்கு வரும் முன்பே இப்படியெல்லாம் நடக்கிறார்கள்லாம், பதவியில் வந்தால் என்ன ஆகும் என்று எங்களுக்கு பயம் வருகிறது அப்படின்னாரு. வாஜ்பாய் கொஞ்சம் கூட தயங்கலை, நேராக குடியரசுத் தலைவர்கிட்ட போனார். அவங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல, எங்களால் ஆட்சி அமைக்க முடியாது, நாங்கள் விலகுகிறோம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். அதை அந்தமாக எதிர்பார்க்கல, கவர்மெண்ட்டே கவுத்துருச்சு, 13 நாளில் கவுத்துச்சு. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த அம்மா ஒரு காலி கோணம் அப்படின்னு தெரிஞ்சு விஷயமே புரியாமல் விளையாட்டு பொண்ணு அதுக்கிட்ட போய் ஆட்சியை கொடுத்துட்டாங்கிறது அன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் பல கதைகள் உண்டுங்க. ஃபைல் போகாமல் சசிகலாவும் நடராஜனும் தான் பார்த்தாங்க, அவங்க தான் பார்த்து எல்லாம் உத்தரவுகள்லாம் போட்டதெல்லாம் அவங்க தான். இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாதுன்னு எனக்கு சொன்னதெல்லாம் அந்த காலத்து அப்போ இருந்த அதிகாரிகள் சொன்னது தகவல். செல்வி, ஜெயலலிதா அவர்களுக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது, அதுக்கான குவாலிட்டிஸும் அவர்கிட்ட உங்கள்கிட்ட இருந்ததுன்னு ஒரு சில பேர் சொல்லுங்க. எனக்கு கூட இருந்தது, கிளப்பி விடுறதுக்கு மீடியாக்கள் பூரா அவங்க கையில் இருந்ததுங்க. மீடியாக்கள்லாம் எழுதி தள்ளிக்கிட்டாங்க, உலகத்தையே புரட்டி போட்ட புரட்சி தலைவர்லாம் எழுதி தீர்த்துக்கிட்டாங்க. இல்லை அவங்களுக்கு அந்த ஆசை இருந்ததா? எந்த ஆசை அந்த மாளுக்கு இல்லாமல் இருந்தது. அந்த மாளுக்கு இருந்த ஆசைகள்லாம் வெளியில் சொன்னால் கஷ்டம். எந்த ஆசை நிறைவேறுச்சு? எழுதுனாங்க, அப்பா பேர் தெரியல, ஜெயராமன்றாங்க, அவருக்கு 5 பொண்டாட்டில் ஒருத்தர் தான் அவங்க அம்மாங்கிறாங்க. கல்யாணம் ஆச்சா இல்லையா தெரியலை, குழந்தை இருக்கா இல்லையா தெரியலை, ஆட்சியில் இவங்க தான் இருந்தாங்களா இல்லையா தெரியல, எப்படி செத்தாங்க தெரியல,
இவ்வளோ தெரியல இருக்குதுங்க. இதுதான் ஜெயலலிதாவோ சுருக்கமான வாழ்க்கை வரலாறு. எதனால் சார் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகள் வெளிப்படையாக புதுப்படையாக இல்லாமல் போச்சு? எல்லாமே ஒரு தப்பான விஷயங்கள்ங்க, அதை வெளிப்படுத்த முடியாத மாதிரியான விஷயங்கள். இன்றைக்கி சோபன் பாபு சிலை இருக்குது. அந்த சிலையை சோபன் பாபு வந்து ஆந்திராவில் நடிக்கிற, தமிழ் படத்தில் எதிரி நடித்ததே கிடையாது. அவருக்கு தமிழ்நாட்டில் ஏன் சிலை வந்தது? யார் வச்சா? ஆந்திராவில் சிலை இல்லை அவருக்கு, அவங்க ஊரில் இல்லை, இங்கே இருக்குது சிலை. எப்படி வந்தது இதெல்லாம்? இப்படி எப்படி இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வரும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இறந்தவரை பற்றி தவறுகளை பேசக்கூடாது. தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு பல செய்திகள் அதெல்லாம். அவங்களுடைய அந்த விமர்சனத்திற்குரிய பார்வைகள் அப்படின்றத கடந்து அவங்க செஞ்ச சிறப்பான ஒரு தரமான சம்பவம்னா அது தான் நான் இன்றைக்கி வரலாம் தேடிக்கிட்டுருக்கேன். 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சி இருந்தது, என்ன செஞ்சாங்கன்னு நானும் தேடி 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 பார்க்குறேன். அவங்க லாங்குவேஜில் சொன்னேன், நீங்களே அடிக்கடி சொல்லுங்கள் சங்கர மடத்தை தூரம் வரணும் பார்க்குற ஒன்றுமே தெரியல. நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் சங்கர மடத்தை அலற விட்டாங்க. ஆ, அற்புதமான செயல் இல்லைன்னு சொல்ல முடியும். காஞ்சி ஜெயந்தன்னு உண்டு இல்லைன்னு பண்ணாங்க, ஒன்று இல்லைன்னு பண்ணி. இன்றைக்கி அந்த சங்கர மடம் செல்வாக்கிலேருந்து அட்ரஸ்லாம் போனதுக்கு காரணம் ஜெயலலிதா. அது மிகப்பெரிய செயல். அடுத்து அப்படி பல பத்திரிகைகளை வந்து ஒரு வழி ஆக்கினாங்க, ரெண்டு வகையில் இருந்து. மூணாவது, தான் இப்போ பிராமணராக இருந்தும் கூட பிராமணர் ஆதிக்கத்தை தன்னுடைய ஆட்சி காலத்தில் இருக்கணும் பண்ணது அதில் இருந்தாங்க. அதனால தான் வீரமணி வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அவங்களுக்கு டைட்டில் கொடுத்து, பிராமணராக இருந்தும் கூட பார்ப்பனருடைய ஆதிக்கத்தை இருக்க விடாமல் பண்ண வகையில் அவங்க சிறந்தவர்கள்னு சொல்லி அவங்களுக்கு அந்த டைட்டில். இந்த மூணு விஷயத்த சொல்லலாம். ஒரு முறை சட்டமன்றத்தில் அவங்களுடைய செயலையெல்லாம் கிழித்து ஒரு பெரிய ரணகலமே நடந்ததுன்னு சொல்லுவோம், அந்த சமயத்தில் என்ன நடந்தது? அதெல்லாம் தான் அவருக்கு அவங்களுக்கு இது கிடைச்சது. அவங்க எதிர்கட்சி தலைவியாக உட்காந்துக்கிட்டு இருந்தபோது பட்ஜெட்டை படிக்க விடாமல், கலைஞரை படிக்க விடாமல் அவங்க ரகலை பண்ணாங்க. அந்த ரகலையில் கொஞ்சம் நடந்த ஒரு இதில் வந்து அந்த மாலை அடிச்சிட்டாங்க, அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனுடைய விளைவு அது வந்து நல்ல, அதுதான் அந்த மாளுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாக்குனது. அது ஒரு முக்கியமான சம்பவம். அது அந்த சம்பவம் தான் அந்த மாளுக்கு மேலே பெரிய அனுதாபத்தை உருவாக்குச்சு. அப்படியே தலைவிரி கோலமாக அப்படியே ஊர் ஜீப்பில் ஏற்றிட்டு ஊர் போனாங்க. கூட எங்கள் அண்ணனும் தான் போனார் ஊர்வலத்தில், ஜீப்பில் ஏற்றிட்டு போனார். அந்த அந்த கோலத்தை பார்த்தபோது பெண்கள் அத்தனை பெருமையாக ஒரு மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஒரு கலைஞருக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தின சம்பவம் அது. இன்னொன்று, பொதுவாகவே ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஜெயிலுக்கு குற்றவாளி ஆகுறாங்கன்னா அவங்க மேலே ஒரு எதிர்ப்பு அலை, ஒரு கோபம் தான் இருக்கும். ஆனால் அனுதாப அலை இவங்களுக்கு அதிகமாச்சுன்னு சொன்னாங்க. இது எப்போ எப்போ எந்த ஜெயில? இந்த 2014-13 காலகட்டத்தில் அவங்க இந்த குன்ஹா அந்த தீர்ப்பில் ஜெயிலுக்கு போனப்போ, அதுக்கு பிறகும் அவங்க தனிச்சு நின்று தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க. 230 நாளே ரெட்டலையில் நின்று அது அந்த எலெக்ஷனில் நேர்மையாக நடந்ததுன்னு அர்த்தமா? அப்போது யார் கூட நின்னாங்க? தனித்து நின்னாங்க. தனித்து நின்னாங்க. அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, 2016 ஆட்சிக்கு வந்தாங்களா? மறுபடியும் அந்த ஜெயிலுக்கு போன பிறகு, ஜெயிலுக்கு போன பிறகா வந்தாங்க? ஆமாம், ஜெயிலுக்கு போன பிறகு தான் அவங்க கதையை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க, படுத்தாங்க, உடம்பு சரியில்லாமல் படுத்தாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்கே வந்தாங்க? இரண்டாவது முறை இப்போ 2016 ஆட்சிக்கு வந்து இப்போ எனக்கு சரியாக தெரியல. அவங்களுடைய செல்வாக்கெல்லாம் வந்து அதை அதை அந்த இதோடவே போயிடுச்சு. செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் உளுந்ததெல்லாம் வந்து செகண்ட் டைம் வந்தபோது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பெருசாக இல்லையே. அந்த டைமில் வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து திமுக கொடுத்த குடைச்சல் அது ஜெயலலிதாவுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. காங்கிரஸ்காரர்கள் வந்து பயங்கரமான குடைச்சலை கொடுத்தாங்க. தயாளமாகவே உள்ளே தேடிடுவேங்கிற அளவுக்கு அவங்கள மிரட்டின போது கலைஞர் தானே தோத்தார். எதிர்கட்சியாக கூட இல்லாமல் தோத்தார். தோக்கடித்து தோற்று போய் காங்கிரஸ் வந்து 20 சீட்டில் ஜெயிச்சுது. இதுதான் உன்னுடைய யோகிதான்னு காட்டினார். அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ் இன்றைக்கி ஒன்று எந்திரிக்கல. அந்த டைமில் என்னன்னா ஜெயலலிதா விட்டார், இருந்துட்டு போகணும்னு விட்டுட்டு இவர் விலகினார். அந்த சமயத்தில் தான் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதில் தான் அவங்க ஜெயிச்சது. அதுக்கப்புறம் தான் குன்னாமியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் மரணங்கள் நடந்தது, எல்லாம் இதானது எல்லாம். ஒட்டுமொத்தமாக செல்வி, ஜெயலலிதா அவர்களை ஒரு அரசியல் ஆளுமையாக எப்படி பார்க்குறீங்க? ஒரு தனிப்பட்ட மனுஷன் எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட மனுஷன் வந்து ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க நல்ல தோழியாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் நான் அரசாங்க அதிகாரியாக இருந்தபோது
எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள்லாம் அவங்க காலத்தில் தான் எனக்கு கிடைச்சிது. ஏன்னா என்னை ஒழிக்கிறதுக்காக பல என்னை ஓரம் கட்டுறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த ஆள் தான் எல்லாம் செஞ்சுருக்கிறான் எப்படின்னு சொல்லிட்டு அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கொடுத்தது ஜெயலலிதா. என்னுடைய பதவி உயர்வை கொடுத்தது எனக்கு ஜெயலலிதா. அமெரிக்க அரசாங்கம் வந்து என்னை பயிற்சிக்காக ஸ்காலர்ஷிப் கொடுத்து அழைச்ச போது அதை தடுத்து நிறுத்தத்துக்கு யார் யாரோ முயற்சி பண்ணும்போது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அழைப்பில் ஒரு நம்ம அரச அதிகாரி ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு கௌரவம் கொடுத்து அனுப்புறத விட்டுட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் போக சொல்லுங்க நான் உத்தரவு போட்டவங்க. அந்த அம்மா அந்த அளவுக்கு எனக்கு செஞ்சாங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஜெயலலிதாவில் பல லாபங்கள் உண்டு, பல லாபங்கள் உண்டு. அவங்களுடைய அவங்க கஷ்ட காலத்தில் நான் போய் அவங்கள பார்த்துருக்குறேன் பல சமயங்களில். இன்னும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உன்னோட சேர்ந்து நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், ஏன் இன்வால்வ் பண்ண மாட்டேங்கிறேன்னா என்ன கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு சாட்சிகள்லாம் இருக்குது. மதுசூதனை இறந்து போயிட்டார், இறக்காதவங்களும் இருக்காங்க. மதுசூதனை முன்னாடி தான் சொன்னாங்க, அவர் வந்து அப்படியே நின்ட்டார், தலைவா நீ இவ்வளோ நெருக்கமாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையான்னு நினச்சாரு. தென்னவன் இருக்கார், உயிரோடு இருக்கார், அமைச்சராக இருந்தவர். அவங்களெல்லாம் கேளுங்க, என்கிட்ட அந்த மாதிரி எவ்வளோ நெருக்கமாக இருந்தது, என்னை பார்க்கணும்னு சொல்லி தென்னவன் அமைச்சாங்க. அவர் அமைச்சராக இருந்தவர், அவரை அமைச்சு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு மேலே நெருக்கமாக இருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய ஒரு அருமையான தோழி, எனக்கு உதவி பண்ண தோழி, நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த மாளுக்கு. ஆனால் அவருடைய அரசியலை என்னால் ஏற்றுக்க முடியும். அதையே நான் சொல்லுவேன், உங்களை தலைவியாக ஏற்றுக்கிறது தான் கஷ்டம் காட்டு வருவேன். அப்படியா அப்படியா அப்படின்வாங்க, சிரிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல தோழி, எனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சார், எங்களோட இருந்த கருத்துக்களை பேசுங்க.